இலைப்பார்தல் யார் மூலம் வந்துச்சு? இயேசுவின் மூலம் வந்துச்சு. அந்த இலைப்பார்தல் எப்படி வந்துச்சு? சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டார். இனிமே நான் ஒன்றும் செய்ய வேண்டிய அளவு ஒன்றுமே வைக்கலை. இப்போ என்னுடைய காரியம் என்ன? இலைப்பார்தலில் இருந்து அவர் செஞ்சு முடித்ததுக்குள் இந்த வேதத்தின் ஆசீர்வாதங்களை மனதிலே வைத்து வாயிலே வைத்து மனக்கண்களில் பார்த்து அதற்குள்ளேயே என் மனதை வச்சு தியானித்து தியானித்து அதை காட்சியை பார்த்து 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 அதற்குள் வாழ்கிற வாழ்வு தான் ஃபெய்த் வித் ரெஸ்ட். நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் இளைப்பாறுதல் இருக்கிறேன். வேதத்தின் ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிறேன், வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறேன், இயேசு செய்து முடித்ததை விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் இப்போ இளைப்பாறுதலில் இருந்து சரியா சொன்னால் கிருபையும் இளைப்பாறுதலும் ஒன்று. சரியா சொன்னால் நான் கிருபையில் இருந்து அந்த கிருபையினால் இளைப்பாறுதலில் பதறாதபடி இன்னும் நடக்கலையே. என்ன ஏன்? ஒருவேளை இது தப்போ? ஒருவேளை இப்படி இப்போ நான் பேசுகிற பாருங்க, இது தப்போ? அந்த எண்ணெல்லாம் இடம் கூடாதபடி இல்லை 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 இல்லை. எங்கள் பாஸ்டர் கரெக்டாக பேசிட்டு வர்றாரு. அது நிச்சயமாக எனக்குள்ளே வேலை செய்து எனக்குள்ளே வேலை செய்கிற அந்த வேலை வெளியே காணப்படும், வெளியே அறியப்படும், வெளியே பேசப்படும். வெளியே நான் இந்த ரெஸ்ட்டுக்குள்ள சரியாக சொன்னால், இந்த கிருபைக்குள்ள இன்னும் சரியாக சொன்னால், தாவீது கருண நிச்சயமான கிருபைகள் தான் என்னோட கவனன்ட் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்குள்ள நான் தாவீது சொன்னார் பாருங்க, சத்ருக்குழுக்கு முன்பாய் ஒரு பந்தியாயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற அந்த சாட்சி நிச்சயமாக எனக்கு உண்டு என்ற உறுதியோட, கிருபையை குறித்த வெளிச்சத்தின் உறுதியோட நீங்கள் இருப்பீர்கள். எங்க பவுல் விசுவாசத்தில் உறுதி என்று சொல்லுகிறார். நான் இப்போ சொல்கிறேன், விசுவாசத்தில் உறுதிக்கு மேலே இந்த கிருபையின் வெளிச்சத்தில் உறுதி. இந்த கிருபையின் வெளிச்சத்தில் உறுதினா என்ன அர்த்தம்? பி இன்ட்ரெஸ்ட். என்ன பாஸ்டர், எப்படி சும்மா இருந்தால் எப்படி நடக்கும்? நீ வேலை செய்கிறதுக்கு அவர் ஒன்றும் வைக்கலையே. ஆதியாகமம் 1 அவர் பேசினார் பேசினார் பேசினார், இவ்விதமாய் வானமும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. ஃபஸ்ட்டு சிருஷ்டி எல்லாம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. அடுத்தபடி ஏதேன் ஒரு கிழக்க தோட்டத்தையும் தேவன் உண்டாக்கி விட்டு விட்டார். இப்போ அவனை எங்கே கொண்டு வந்தார்? ஒரு பரிபூர்ணம் உள்ள அந்த இடத்திற்கு தேவன் கொண்டு வந்தார். ஏதேனென்றால் ஒரு குறையில்லை, தேவனுடைய சகல பரிபூர்ணமும் நிறைந்த இடம். ஆகவே அங்கே அந்த பரிபூர்ணத்துக்குள் வாழ்கிற வாழ்வு என்ன? ரெஸ்ட்டு. அந்த பரிபூர்ணத்தில் வாழ்கிற வாழ்வு என்ன? கிரேஸ்.